மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் பாறையில் செடி முளைச்சி பார்த்துருப்போம் ஆனால் செடியில் பாறை முளைச்சி பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு செடி இருக்குது அதை பத்தின பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக பார்க்குறதுக்கு சின்ன சின்ன பாறைகள் மாதிரி இருக்கும் ஆனால் பாறைகள் இல்லைங்க செடி தான் இந்த செடி பேரு லித்தாப்ஸ் இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இதுக்குள்ளே நிறைய ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்போ பூவுக்கு பதிலாக கல் முளைக்குமோ பாறைகள் வறண்ட நிலங்களில் இந்த தாவரம் வளரும் பார்க்கறதுக்கு சின்ன கல் மாதிரி பாறைகளுக்கு நடுவில் வளரும் அதே கலரில் இலையும் இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இலைகளும் நிறைய இருக்காது ரெண்டே ரெண்டு இலை தான் இருக்கும் அதுவும் உன்னோட ஒன்று ஒட்டி பாறை மாதிரியே இருக்கும் செடிகளை சாப்பிட்ற பிராணிகள் எதுவும் தன்னை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவனமாக பாறைகளுக்கு நடுவில் இது வளருது பார்க்கறதுக்கு கல் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஆபத்தும் வராது என்ன ஒரு வில்லத்தனம் இந்த தாவரத்தில் வளர்கிற அந்த ஜோடி இலைகள் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே ஷேப்ல ஒரே கலர்ல ஒரே சைஸ்ல இருக்குங்க இதுங்களுக்கு காதலம் வந்ததுன்னா அப்படியே முத்தி கீழே விழுந்துடும் அது விழுறப்போ அடியில் ரெண்டு இலைகள் ரெடியா இருக்கும் அது விழுந்ததும் இதுங்க முளைச்சி அதே ஷேப்ல வந்துடும் என்ன ஒரு கோஆர்டினேஷன் மற்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு வளருங்க ஆனால் இந்த செடி கொஞ்சம் வளைஞ்சாலும் அந்த பாறை செட்டப் அப்படியே காலி ஆகிடும் அதனால் அதோடய தண்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கும் அதோடய வேர்கள் நல்லா படர்ந்து விரிஞ்சு இருக்குங்க என்ன ஒரு இயற்கை அதிர்ஷம் இல்லை இந்த செடியில் ஒரே ஒரு பூ தான் பூக்கும் அதுவும் பாறை மாதிரியே இருக்கும் இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளை இல்லாட்டி மஞ்சளாக இருக்கும் அதிசயமாக பார்த்தீங்கன்னா அந்த செடியில் பக்கத்தில் என்ன பாறை இருக்கோ அந்த கலரில் இந்த பூ ரெசம்பிள் பண்ணுங்க இதில் நறுமணம் கொஞ்சம் வரும் தலையில் வச்சா வைட்டாக இருக்குமா இந்த லிவிங் ஸ்டோன் செடிகளில் பன்னெண்டு வெரைட்டி இருக்குங்க சேப்பு சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க இதுல சில வகை தாவரங்கள் வந்து ரொம்ப அரியது அப்படின்றதுனால ஈஸியா பாத்திர முடியாது அரை இன்ச்சு இருக்கிற பூ நறுமணம் வீசுறதுனால விலங்குகள் அப்புறம் பூச்சிகள் வந்து சாப்பிட்றதுக்கு வரும் அதனால விவரமா மதியானம் மட்டும் இந்த பூ பூத்துட்டு திரும்பி கொஞ்ச நேரத்தில் ஷேப்புக்கு மாறிடும் வித்தக்கார இருக்குது இருக்கு என்னதான் ஸ்ட்ராங்கான செடியா இருந்தாலுமே அதனால மண்ணுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே வளர முடியாது அதனால இதை வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதை பத்தி ஆராய்ச்சிகளை ஆரம்பிச்சிட்டாங்க இதையும் விட்டு வைக்கலையா மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கறதுனால இந்த செடியை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க மேற்கத்திய நாடுகளில் இதுக்கு சம டிமாண்டு அதனால வேற லெவல்ல ரேட் வச்சு விற்கிறாங்க அப்போ நம்ம வாங்க முடியாதா இந்த செடிகளில் மார்மோராட்டா லெஸ்லி ஹுகேரி இந்த வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு கருப்பு கலந்த கிரே கலர்லையும் மஞ்சள் கலர்லையும் இருக்கிறதுனால பல பண்ணைகளில் இதை வளர்த்து விற்கிறாங்க அதுவும் தொட்டியில சின்ன சின்ன பாறைகளுக்கு நடுவில் வச்சு விற்கிறாங்க நம்மளும் ஒரு பண்ணையை போட்டுருவோமா வீடுகளில் மற்ற செடிகளை வளர்க்குற மாதிரி வருஷம் முழுக்க பாதுகாத்து வளர்க்கக்கூடாது இந்த செடிக்கு வந்து அதிக அளவில் தண்ணியும் ஊற்றக்கூடாது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே மெயின்டைன் பண்ணனும் அப்புறம் வந்து இந்த வெயில் காலத்தில் அது இலை உதிருது அப்படின்றதுனால அது மேலே தண்ணியை வந்து ஊற்றுனீங்கன்னா மொத்தமும் முடிஞ்சிரும் இவ்வளோ கண்டிஷன்ஸா அப்போ பண்ண ஐடியா கேன்சல் ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் தக்கர் பத்மி உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன்